10 இன்ச் முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே, அயோத்தி ராமர் கோவில் மற்றும் பிற இந்து கோவில்கள் மீது நவம்பர் 16-17 தேதிகளில் தாக்குதல் நடத்துவோம் என காலிஸ்தான் பிரிவினைவாதி குர்பத்வந்த் சிங் பன்னூன் மிரட்டல் விடுத்துள்ளார். காலிஸ்தான் தனிநாடு கோரி சீக்கியர்களுக்கான நீதி என்ற அமைப்பு வெளிநாடுகளில் இருந்து செயல்பட்டு வருகிறது. இதன் தலைவராக குர்பத்வந்த் சிங் பன்னூன் இருக்கிறார். இந்தியாவில் தடை செய்யப்பட்ட இந்த அமைப்பு இந்தியாவுக்கு எதிரான செயல்பாடுகளில் ஈடுபட்டு வருகிறது. இந்நிலையில் குர்பத்வந்த் சிங் பன்னூன் தான் பேசும் ஒரு வீடியோவை வெளியிட்டுள்ளார். அதில் அவர் நவம்பர் 16-17 தேதிகளில் இந்து கோவில்கள் மீது தாக்குதல் நடத்துவோம், இந்துத்துவா சித்தாந்தத்தின் அடித்தளத்தை ஆட்டம் காண செய்வோம், இந்துத்துவா சித்தாந்தத்தின் பிறப்பிடமான அயோத்தியில் இருக்கும் ராமர் கோவிலின் அடித்தளத்தை தகர்ப்போம், கனடாவின் மிசிசாகர் நகரத்தில் இருக்கும் காலிபரி கோவிலில் 16-ஆம் தேதியும் பிராம்டன் நகரில் இருக்கும் திரிவேணி கோவிலில் 17-ஆம் தேதியும் நடக்கும் வாழ்நாள் சான்றிதழ் முகாமில் இந்திய தூதரக அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்துவோம். எனவே கனடா வாழ் இந்தியர்கள் இந்த முகாமில் பங்கேற்க வேண்டாம். கனடாவில் உள்ள பல இந்திய வம்சாவளி எம்பிக்கள் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் சித்தாந்தத்தை கடைபிடிக்கின்றனர். கனடா எம்பி சந்திரா ஆரியா இந்து தீவிரவாதத்தின் முகமாக இருக்கிறார். அவர் கனடாவுக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் அல்லது அங்கிருந்து உடனடியாக வெளியேற வேண்டும் என்று பன்னூன் மிரட்டல் விடுத்துள்ளார். பிராம்டன் நகரில் இருக்கும் இந்து கோவிலில் சில நாட்களுக்கு முன் காலிஸ்தான் ஆதரவாளர்கள் தாக்குதல் நடத்திய நிலையில் பன்னூனின் இந்த மிரட்டல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.